புத்தாக்கம் அடிப்படையிலான எதிர்காலத்தை நோக்கி இந்தியா முன்னேறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ள G7 அமைப்பின் 2 நாள் உச்சி மாநாடு ஜெர்மனியில் நேற்று தொடங்கியது. இதில் கலந்து கொள்வதற்காக ஜெர்மனி சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடி முனிச் நகரில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் நேற்று உரையாற்றினார். அப்போது அவர் உயிர் துடிப்புள்ள ஜனநாயகம்தான் இந்தியாவின் பெருமை என்று கூறினார். ஜனநாயகத்தின் தாயகம் இந்தியாதான் என்று நாம் பெருமையுடன் கூறலாம் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவில் தற்போது அனைத்து கிராமத்திற்கும் மின்சாரம், 99% மேற்பட்ட இல்லங்களுக்கு சமையல் எரிவாயு இணைப்பு, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வங்கிக் கணக்கு வசதி, 500,000 ரூபாய் வரையிலான மருத்துவ காப்பீடு ஆகியவற்றை தமது தலைமையிலான மத்திய அரசு வழங்கியுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். ஒரு காலத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவன வளர்ச்சி பட்டியலில் இந்தியா இல்லாத நிலை இருந்தது. தற்போது ஸ்டார்ட் அப் துறையில் உலகின் 3வது மிகப்பெரிய வாய்ப்புள்ள நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் புரட்சியை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும், மிக பெரும் தடுப்பூசி பணிகள் முதல் வேளாண் துறையில் ட்ரோன்கள் பயன்பாடு வரை பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புத்தாக்க அடிப்படையிலான எதிர்காலத்தை நோக்கி இந்தியா நடைபோட்டு வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்நிலையில் அர்ஜென்டினா அதிபர் ஆல்பர்டோ பெர்னாண்டஸை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு நல்லுறவு குறித்து விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.